பத்திரிகையாளரை பற்றி நான் நிறைய சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்கெல்லாம் நீங்கள் எழுதின ரைட்டப்பால் தான் அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. நானும் கோடீஸ்வரன் ஆனது கண்டிப்பாக இங்கே ஒருத்தர் இருக்கார், ஜோசப் அண்ணா இருக்கார். ஏன்னா அவர் ஒரு ரைட்டப்பை எழுதினார், மன்மதராசா பாடல் வந்து கன்னியாகுமரியில் ஒரு குக்கிராமத்தில் கூட கேட்டதுன்னு ஒரு ரைட்டப் எழுதி கொடுத்தார் எனக்கு. அந்த ஒரு ரைட்டப் தான் என் வாழ்க்கையில் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்களை மாதிரி திரையுலகத்தில் இருக்கிறவங்கலாம் கோடீஸ்வரனாக ஆக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் இன்னமும் வந்து ஒரு அன்றாட தேவைகளுக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் போராடி கொண்டு இருக்கும் நிலைமை போக வேண்டும் என்று இந்த பொங்கல் மூலியமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு தலைவராக நான் இருந்துட்டுருக்கேன். நான் அது உங்களிடம் நான் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை என்னிடம் இருக்கிறது. அதற்கு முக்கிய ஒரு காரணம், உங்களுக்கு கிடைத்த தலைவர் மிக தரமான தலைவர் கவிதா அவர்கள் வந்து இங்கே வாங்க. உங்களுக்கு கிடைத்த ஒரு தரமான தலைவர், ஏன்னா உறுப்பினர்கள் நலனுக்காக இதில் வந்து பணம் இப்போ எங்கள் வீடுனா ஈஸியாக நாங்கள் பணம் நாங்கள் வாங்கிடலாம். ஒரு மெம்பர்ஸுக்கு வாங்கினா சார் ஹாரிஸ்கிட்ட போய் கேட்டால் உடனே 10 லட்சரூபா கொடுத்துருவாங்க, ரகுமான் சார் கேட்டால் 20 லட்சரூபா கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்களே இந்த பில்டிங்கை இன்னும் நீங்கள் பண்ணலன்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் அதுவும் மிக விரைவில் நடக்கும். ஆனாலும் இந்த பத்திரிகை சம்பந்தப்பட்ட இவங்களுக்கு இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை பண்ணி உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கணும், பொங்கல் பரிசை கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்த தலைவர் கவிதா அவர்களுக்கும் அவர் கூட இருந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுடைய இந்த சங்கம் வந்து அஃபிஷியலாக வந்து கவர்மெண்டில் இருக்கிற பத்திரிகையாளருக்கு அஃபிஷியலாக எல்லாம் கிடைச்சிருக்கு, எல்லா நலவாரியம் கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கும் கவர்மெண்ட் மூலமாக அஃபிஷியலாக நலவாரியம் கரெக்டாக அமைந்து அது மிக சிறப்பாக வர வேண்டும் என்று அதை நீங்கள் வலியுறுத்தி அரசாங்கத்துக்கிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன். மற்றபடி இந்த நிகழ்ச்சியில் நானும் இங்கிருந்து உங்களோடு பங்கு கொள்வதில் பெருமை அடைகிறேன். நன்றி, இந்த வாய்ப்பு எனக்கு நன்றி. தேங்க்யூ சார்.